லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம், என்ன குவஸ்டின் பார்த்தோம், சிங்க அமைக்கும் ஃபெர்டிலைசேஷனுக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோஜெனிசிஸ் அப்புறம் அதோட ப்ராசஸ் அப்புறம் அதோட டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். த டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்டு த கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் த ஃபெர்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் பார்த்தோஜெனிசிஸ். அதாவது எக்கு வந்து டைரக்டாக வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுதான் பார்த்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யாரால் டிஸ்கவர் பண்ணப்பட்டதுன்னா சார்லஸ் பென்னட் இன் 1745. இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, நேச்சுரல் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் பார்த்தோஜெனிசிஸ். இந்த சர்டைன் அனிமல்ஸில் வந்து பார்த்தோஜெனிசிஸ் அக்வர் ஆகும் நேச்சுரலாகவே, அதை வந்து நேச்சுரல் பார்த்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கன்டோனி அப்படிங்கிறது என்னென்னா ஒன்லி மேல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், டெலகோலி அப்படிங்கிறது என்னென்னா ஃபீமேல் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஆம்பிட்டோகை அப்படிங்கிறது என்னென்னா எக் மே டெவலப் இன் டு எனி செக்ஸ், ஒரு எக் வந்து எந்த செக்ஸாக வேணுமாலும் டெவலப் ஆகலாம். கம்ப்ளீட் பார்த்தோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி டு ஃபார்ம் அ ரீப்ரொடக்ஷன், ஒரு ரீப்ரொடக்ஷன் ஃபார்ம் ஆகிறது மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். இன்கம்ப்ளீட் பார்த்தோஜெனிசிஸ்னா போத் செக்ஷுவல் அண்டு பார்த்தோஜெனிசிஸ் வந்து ரெண்டுமே நடக்கும், செக்ஷுவல் மெத்தடும் நடக்கும் பார்த்தோஜெனிசிஸும் நடக்கும். பாடிகோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா லாவா அப்படிங்கிறது என்ன, இந்த பட்டாம்பூச்சியோட அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல லாவல் ஸ்டேஜ், அந்த லாவா வந்து ஒரு ஜெனரேட்டிவ் லாவா, ஒரு புது ஒரு லாவா உருவாக்குற அந்த தன்மையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் பார்த்தோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக் இஸ் இன்ட்யூஸ் டு டெவலப் அ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பை த ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஸ்டிமுலி. அதாவது ஒரு ஃபெர்டிலைஸ்ட் ஆகாத எக்கு, ஒரு ஃபெர்டிலைஸ்ட் ஆகாத எக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலை வந்து உற்பத்தி ஆக்கும், ஒரு கெமிக்கல் இல்லைனா ஃபிசிக்கல் ப்ராசஸ் மூலயமா உற்பத்தி ஆக்குச்சுன்னா அதை வந்து ஆர்டிஃபிஷியல் பார்த்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டடி பிளான் ஒன்றுக்கான குவஸ்டின்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸ்டடி பிளான் ஒன்ல நம்ம ரெண்டு ஃபஸ்ட் லெசன்லேயுமே ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான 4-5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோ ஸ்டடி பிளான் 2 எப்போ வரும்னா இந்த வீடியோ போஸ்ட் ஆகி 3 டேஸ் கழித்து வரும். இந்த 3 டேஸ்க்குள்ளே இந்த 4 கொஸ்டின்ஸை எப்படியாச்சும் படிச்சுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.